போகிறது HRA, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். இது ஏன் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸுக்கும் நம்ம இன்கம் டேக்ஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றதுக்கு நம்ம ஒரு ஹிஸ்ட்ரி பார்ப்போம். ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. முதல்லலாம் நமக்கு வேலை கிடைக்கும்போது அந்தந்த ஊரில் இருக்கும்போது அந்தந்த வேலை கிடைக்கும், அங்கேயே இருப்போம், நம்ம சொந்த வீட்டில் இருப்போம், இல்லை வாடகை வீட்டில் இருப்போம், எல்லாம் இருப்போம், கூட்டு குடும்பமாக இருக்கும், வாடகைலாம் அவ்வளோ ஸ்பெல் பண்ணிப்பாங்க, இல்லை சொந்த வீடாக இருக்கும். இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை செய்யும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல உனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கும், ஒரு சீனியர் போஸ்ட், ஒரு மேலே ப்ரொமோஷன் வரும்போது உன்னை தூக்கி வேலைக்காவது டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்போ நீ என்ன பண்ண முடியும், நீ வெளியூருக்கு தான் போயாகணும். ஒரு சில குடும்பம் கூட்டு குடும்பமாக இருந்தால் இங்கேயே இருக்கும், அவர் மட்டும் வெளியில் போவாரு, அவங்க ஃபேமிலி வெளியில் போகும். புதுசாக ஒரு இடத்துக்கு வரும்போது அங்கே வாடகை தானே இருக்க முடியும், புதுசாக வீடு வாங்குறது லேட் ஆகும், ஏன்னா புது இடம் என்ன இருந்தது, அப்போ அங்கே வாடகை கொடுக்கணும். அப்போ என்ன சொன்னாங்க எல்லாரும், சார் நீங்கள் எங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, அங்கே புது ஊர், வாடகைலாம் எங்களுக்கு என்னென்ன தெரியும், அடிஷ்னலாக தானே வாடகை, இந்த ஊரில் இருந்தால் எனக்கு வாடகை கட்ட வேணும், அந்த ஊரில் இருந்தால் நான் வாடகை எடுக்கணும், அதனால் எனக்கு வாடகையை சேர்த்து எனக்கு வந்து சேலரி கொடுங்க அப்படின்னு ஒரு டிமாண்ட் வந்து எப்போ 50-60 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணால், ஒரு ஊர்லேருந்து 100 ஊர் போகும்போது இந்த HRA ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், அதுதான் அந்த அலவன்ஸ்னால் அடிஷ்னலாக அது இப்படி தான் ஆரம்பிச்சிருந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து என்ன செய்யணும், நிறையா சிட்டியில் நிறையா பேர் வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வேரியஸ் சிட்டி, பாம்பே, டெல்லி, கல்கட்டா, நகரமயமாக்கல் வந்தவுடனே எல்லாரும் வந்து இங்கே வந்து சேர்ந்தாங்க. எல்லாரும் வாடகைக்கு எடுக்க வேண்டிய சூழ்நிலை. அப்புறம் தான் கொஞ்சம் ஸ்டெடி ஆனதுக்கப்புறம் சொந்த வீடு வாங்கினாங்க. அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டான், எல்லாருக்கும் HRA வந்து சேலரி HRA எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கணக்கு வந்தது. அப்போ என்ன சொன்னாங்க, பேசிக்கில் ஒரு 15%, 20%, 25% அப்படின்னு ஒரு வரையறையை போட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கொடுக்குறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், ப்ரைவேட் கம்பெனிஸு, இவங்கெல்லாம் அந்த வாடகையை வந்து நீங்கள் ஃபுட் பண்ணுறதுக்கு, அதாவது நீங்கள் வந்து செலவழிக்கிறதுக்கு இதை வந்து அடிஷ்னலாக சேலரியாக கொடுத்தாங்க. அதுதான் HRA அப்படின்னு வந்தது. சரி, HRA வந்து வாடகைக்கு வந்து நீ எடுக்கிறதுனால சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, மொத்த பணத்தையும் வாடகையாக செலவிப்பாங்க, சில பேர் அவ்வளோ செலவழிக்க மாட்டாங்க, இதுவாக இருப்பாங்க. அதனால் என்ன பண்ணால் கவர்மெண்ட் வந்து HRA அவனை கொடுத்தாலும் அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சான், இவ்வளோ தான் நான் கொடுப்பேன், பாக்கி இருக்கிறது நீயே பண்ணிக்கணும், ஏன்னா உனக்கு அந்த வசதி இருக்குது. அந்த கேல்குலேஷன் தான் இந்த கேல்குலேஷன். என்ன அப்படின்னா, HRA ரிசீவ்டு ஃப்ரம் எம்ப்ளாயர். இது ஒரு கணக்கு மூலமாக நம்ம பார்க்கலாம். HRA ரிசீவ்டு ஃப்ரம் எம்ப்ளாயர், எம்ப்ளாயர் உனக்கு 160,000 ரூபா கொடுக்குறாங்க. இது வந்து ரெண்ட்டுக்குன்னு வச்சுக்கோ, நீ வந்து ரெண்ட்டு பே பண்ணும், ரெண்ட்டு எவ்வளோ பே பண்ணுறாரு, 240,000 ரூபா பே பண்ணுறாரு. அடுத்தது என்னென்னா, இவருடைய பேசிக் சேலரி அவன் சொன்னால் எல்லாம் நீ ரெண்ட்டு கொடுத்தாலும் உனக்கு நான் HRA கொடுத்தாலும் இதெல்லாம் சப்ஜெக்ட் டு உன்னுடைய பேசிக் சேலரி. பேசிக் சேலரியை வச்சு பண்ணோம் ஃபுல்லாக. பேசிக் சேலரியில் முதல் 10% நீ தான் பே பண்ணும், நான் கொடுக்க மாட்டேன். அதுக்கு மேலே இருக்கிறத வந்து நான் உனக்கு அலவன்ஸ் கொடுக்குறேன், அதை டிடக்ஷனாக கொடுக்குறேன்னா. அதுக்கப்புறம் ரெண்ட் பெய்டு எவ்வளவோ அதில் 10% கழிச்சா பாக்கி இருக்கிறது எக்ஸஸ் ரெண்ட் பெய்டு ஓவர் 10% ஆஃப் பேசிக். இது வந்துடுது. அதுக்கப்புறம் இந்த சிட்டியெல்லாம் மெட்ரோ, நான் மெட்ரோன்னு பிரித்தான். மெட்ரோ அப்படிங்கிறது பெரிய சிட்டி, நான் மெட்ரோல்னால் மற்றெல்லாம் மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா, டெல்லி, இந்த நாலும் பிக் மெட்ரோஸ், ஏன்னா இங்கே வாடகை ஜாஸ்தி. மற்றெல்லாம் நான் மெட்ரோ, ஒரு ஜஸ்ட் ஒரு இதுக்காக. அதை வந்து மறுபடியும் வந்து ஏ கிரேட் சிட்டி, பி, அதெல்லாம் பார்க்க வேண்டாம், இது மட்டும்தான் இன்கம் டேக்ஸ் இருக்கிறது. மெட்ரோ சிட்டியில் இருந்தால் 50% அந்த பேசிக் வரலும் நீ வந்து கால்குலேஷனில் எடுத்துக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறேன், இந்த கேல்குலேஷன்லாம் போட்டுட்டு இதில் எது கம்மி தான் அதை எடுக்கணும். அப்போ பாரு, HRA 160,000, ரெண்ட் பெய்டு இருக்கு இல்லையா, ரெண்ட் பெய்டில் பேசிக்கு போட்டோம், பேசிக்கு கழிச்சோம்னா 180, 50% ஆஃப் பேசிக்கு 600,000 பேசிக்கு உங்களுக்கு, இதில் வந்து 50%னா 300,000. இந்த மூணுத்தில் எது கம்மி, இந்த கம்மி, இதுதான் நீ எடுத்துக்கலாம். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் உனக்கு கொடுத்தாலும் இவ்வளோ தான் எடுக்க முடியும். ஆனால் ஆக்சுவலாக எவ்வளோ ரெண்டு, இந்த கணக்கில் இது ரெண்டும் ஒன்றா இருக்குது, சில கணக்கில் இது கம்மியாக இருக்கும், இது ஜாஸ்தியாக இருக்கும், ரெண்டு கணக்கு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இதில் 3 பேராமீட்டர்ஸ், 1, உன் எம்ப்ளாயர் வந்து HRA கொடுத்துருக்கணும். சப்போஸ் உன் எம்ப்ளாயர் கொடுக்கலன்னா ஹவுஸ் ரெண்டர்ஸே கிடையாது, இந்த என்டையர் அமௌண்ட் 0, HRA டிடக்ஷன் வராது உனக்கு. நீ வீட்டுக்கு வாடகையே கொடுக்கல, சொந்த வீட்டில் இருக்க, அப்போவும் க்ளைம் பண்ண முடியாது. ரெண்டாவது, பேசிக் சில பேர் கம்மியாக வச்சுப்பாங்க, அலவன்ஸ்லாம் ஜாஸ்தியாக வச்சுப்பாங்க. இப்போ வந்து PF என்ன சொல்கிறான், டோட்டல் எமாலுமெண்ட்ஸில் அட்லீஸ்ட் 55% உனக்கு வந்து பேசிக்காக இருக்கணும். முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க, 20% பேசிக்கு, 80% அலவன்ஸ்வாங்க, பேசிக் வச்சு தான் உனக்கு வந்து PF கான்ட்ரிபியூஷன். உடனே என்ன பண்ணாங்க, ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் சொல்லிட்டுனா 51% அது இருக்கணும். கோர்ட்டில் வந்து சொன்னதால 55%, 60% பேசிக்காக வச்சுக்கணும். ஸோ அந்த இதில் வந்துடுவோம். சரி, இன்றைக்கி ஏன் இதை டாபிக் எடுத்தோம்னா, சில பேருடைய 26 இயர்ஸில் ரெண்ட் ரிசீவ்ட் அப்படின்னு வரும். இப்போ பாருங்கள், இந்த இவர் பேர் ரவின்னு வச்சுப்போமே, இந்த ரவி என்ன பண்ணுறாரு, அவருடைய எம்ப்ளாயர்கிட்ட நான் ரெண்ட்டு கொடுக்குறேன்,
சாம் அவர் வீட்டு ஓனர், வீட்டு ஓனருக்கு தான் ரெண்டு கொடுக்கணும். சாம் 20,000 கொடுக்குறேன், எனக்கு கன்செஷன் கொடுன்றாரு. இவர் கன்செஷன் வாங்கிடுறாரு. எவ்வளோ வாங்கிடுறாரு? 160,000 வாங்கிடுறாரு. இந்த 160,000 சாமருடைய 26 இயர்ஸில் ரெண்ட் ரிசீவ்டுன்னு வரும். ஏன்னா இதுதான் அவர் கிளைம் பண்ணுறாரு. அது என்னென்னா ரெண்ட் ரிசீவ்ன்ற வார்த்தை அவன் போட்டிருக்கான். அவன் ஆக்சுவலாக ரெண்ட் ரிசீவ்ட் எவ்வளவு? அதை போடக்கூடாது. அமைச்சி உனக்கு அந்த இது வந்தது நீல் கே ஜார்ஜ் இதை போட்டிருக்க, இதை போடணும். அதனால் அவன் ரெண்ட் ரிசீவ்னா ஆக்சுவல் ரெண்ட் அது கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த 3 டிரான்சாக்ஷனில் லெஸ்ஸாக இருக்கிறது தான் வரும் உனக்கு. அதனால் HRA வந்து ரெண்ட் ரிசீவ் 26 இயர்ஸில் இருந்ததுன்னா தட் இஸ் நாட் தி ஆக்சுவல் ரெண்ட், அதை விட அதிகமாக தான் ரெண்ட் இருக்குது. அவங்கள கேட்கணும். ஏன் அப்படின்னா இதை கிளைம் பண்ணுறவன் நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ண மாட்டோம். மேபி ஆர் மே நாட் பி, அந்த டேட்டா நமக்கு தெரியாது. நம்ம கொடுக்குற ரெண்ட் வாங்குறவங்க இருக்காங்கல்ல, அவங்க நம்மக்கிட்ட ஃபைல் பண்ண வருவாங்க. இப்போ பார்த்துட்டு கேட்டேன்னா அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெரும்பாலும் என்ன அப்படின்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு செக்கில் பணம் வாங்கி ரிசீவ் கொடுக்குறது 50-50. 10 பேர் இருந்தாங்கன்னா 5 பேர் இருப்பாங்க. 5 பேர் வந்து அவங்க சொந்தக்காரங்க யாராவது போடுவாங்க. என்னன்னு தெரியாது. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. அதனால் இந்த இப்போ ஒரு சமீபத்தில் வந்தார், இந்த சம்பந்தால் அவர் சொன்னதுக்கப்புறம் எவ்வளோன்னே தெரியல. ஆனால் 26 இயர்ஸில் வந்த ரெண்ட் ரிசீவ்டு நிச்சயமாக கிடையாது. அதை ரெண்ட்டு நீ வச்சு நீ போட்டியாதான் நீட்டாக எங்கள் அப்பா குதிர்குள்ள நீ தப்பு பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு போயிடும். ஏன் அப்படின்னா லோயஸ்ட் ஆஃப் த த்ரீ தான் அவன் கொடுக்கலாம். ஸோ இப்போ ரெண்ட் ஷுட் பி மச் மோர். யாராவது வந்து அந்த தப்பை பண்ணுறாதீங்க, இருந்ததுன்னா கொஞ்சம் கேளுங்க. அவங்க சொல்லலை அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒன்றும் அவளை கேட்கணும். இல்லை அப்படின்னா நம்ம குத்து மதிப்பாக போட்டு அதை விட அதிகமாக போட்டு ஓரளவுக்கு போட்டு ஒரு 20% 30% போட்டு பண்ணணும். பட் இது கரெக்டுன்னு சொல்ல, ஆனால் அவன் தப்புன்னு கண்டுபிடிக்க முடியாது. முடியும். ஏன்னா அவனுடைய ஆனுவல் ரிட்டர்ன் இருக்குல்ல, எம்ப்ளாயர் ஆனுவல் ரிட்டர்ன் போடுறான்ல, அதில் இதெல்லாம் சேர்த்து போடுவான். அப்போ அவன் கண்டுபிடிச்சிடலாம். பட் நமக்கு தகவலே இல்லாமல் எப்படி பண்ண முடியாது? ஆனால் இந்த அமௌண்ட் போட்டேன்னு வச்சுக்கோ, நீ தப்பு பண்ணுற நீயே சொல்கிற. அதை விட கொஞ்சம் அதிகமாக வச்சுனா கும்பலோட கொஞ்சம் தான் ஓடி போயிடலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கும் அதுக்கும் ஒரு 10-15% வித்தியாசம் இருந்தால் தே மே நாட் டேக் இட் ஃபார் வெரிஃபிகேஷன். இது வந்து அன்ரிட்டன் லா. அது சின்ன சின்னதெல்லாம் விட்டுருவாங்க அவங்க. ஆனால் அவங்கள கேட்க சொல்லலாம் ஃபுல்லாக. ஸோ இந்த HRAக்கு 2 கணக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் யாரெல்லாம் புதுசாக வந்திருக்கீங்களோ அவங்களெலாம் போட்டு எவ்வளோ எக்ஸம்ஷன் சொல்லுங்கள். நாகராஜ் சார் நீங்களும் வேணால் இது பண்ணலாம் ஃபுல்லாக. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே இது தான் வரணும் உங்களுக்கு ஃபுல்லாக. ஸோ அதனால் ரெண்ட் ரிசீவ்னு 26 இயர்ஸ்லேயோ ஏஎஸ்லேயோ 26 இயர்ஸில் ஏஎஸில் டிஎஸில் வந்ததுன்னா அந்த அமௌண்ட்டு அவங்க வந்து அவங்க யார் பேர் வருதோ அவங்களுக்கு HRAவாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த அமௌண்ட்டை கேட்டு தெரிஞ்சுங்க, அப்படியே போட்டுடாதீங்க. இது ஃபஸ்ட்டு வார்னிங். இதுக்குள்ள இது மாதிரி நிறையா வரும். ஏன் அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒருத்தர் வந்தால் அவங்களுக்கு அவங்க ஃபார்ம் 16 வரும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு 150 பேர் வேலை செய்வாங்க. ஒருத்தர் உதவாக இருக்க கிடுக்கிடுன்னு எல்லாத்தையும் தூக்கி அப்ளை பண்ணுவாங்க. 26 இயர்ஸ் ஏஎஸ் டிஎஸ் இருக்குல்ல, இதெல்லாம் பார்க்குறாங்களா பார்க்கலையான்னு தெரியாது. அதில் ரெண்ட் இருக்கலாம், டூடெண்ட் இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஷேர் ட்ரேடிங் இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து சேல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருக்கலாம், பர்ச்சேஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருக்கலாம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெமிட்டன்ஸ் இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம், ஷேர் பர்ச்சேஸ் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் இருக்கலாம், கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டை நீ வந்து 1 லட்சத்துக்கு மேலே நீ வந்து யூஸ் பண்ணியானா நீ வந்து எந்தெந்த யாராருக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம் என்னென்ன சம்பாதிக்கலாம். இது முக்கியமாக என்னன்னா பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் 2.5 லட்சம் இருக்குல்ல, 2.5 லட்சம் 3 லட்சம், 2 லட்சம் 3 லட்சத்துக்கு மேலே கிரெடிட் கார்டு ஸ்பெண்டிங் இருந்ததுன்னா யூஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வரும். இந்த சோர்ஸ் எங்கேருந்து இருக்குது அப்படின்னு வரும். அதனால் கிரெடிட் கார்டெலாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. இப்போ எல்லாம் எடுக்கலாம். அதனால் நம்ம ஒன்றா பார்த்து எல்லா டாக்குமெண்ட்டையும் நம்ம கொடுத்தா தான் பண்ண முடியும். டாக்குமெண்ட் கொடுக்கலன்னா நம்ம போட்டு பிரயோஜனமே இல்லை. நாளைக்கு வந்து அதை அப்படியே பூமராங் ஆகி நம்ம நம்மகிட்ட வரும், ஏன் கேட்குறேன்னு வருவாங்க. அதனால் ஏஎஸ்டிஎஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாத்திலையும் கொஸ்டின் வரும். டாக்குமெண்டேஷன் மூலமாக தான் நீங்கள் பண்ணோம். எங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் இல்லை, பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா டோன்ட் டச் தம். அதெல்லாம் போட்டு பிரயோஜனமே கிடையாது நமக்கு. நாளைக்கு நமக்கு தான் பிரச்சனை வரும் ஃபுல்லாக. எல்லாம் போட்டோம், அதுக்கப்புறம் பெருசாக வந்தவொடனே பார்த்துக்கலாம் ஃபுல்லாக. இது ஒன்று. இந்த 2 கணக்கு போட்டுக்கிறீங்களா? ரைட்.